இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட காலம் முடிவடைந்து விட்டது. இனி நாம் களத்தில் இறங்குவோம். ஈரான் ஆளும் தலைவர் மற்றும் சூப்பரின் லீடர்கள் அறிவிப்பு. இஸ்ரேல் காசா போர் உக்கிரமடையும் நிலையில் இஸ்ரேலுக்கு அவசரமாக பயணம் மேற்கொள்ள உள்ள அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடன். எரிபொருள் இல்லாமையால் துருக்கி பலஸ்தீனம் இணைந்து நடத்தி வந்த மருத்துவமனை அடித்து பூட்டப்பட உள்ளது. தெற்கு வடக்கு காசா பகுதியில் இஸ்ரேல் விமானங்கள் கடும் தாக்குதல், மக்கள் கொத்து கொத்தாக மரணம். இவை பிரதான செய்திகள். இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் முடிந்து விட்டதாகவும் இனி இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த நாடுகளும் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேலின் சுப்ரீம் லீடர் மற்றும் அந்த நாட்டின் அதிபர் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். மக்களை பணைய கிடமாக வைத்து நடத்தப்பட்டு வரும் இந்த தாக்குதலை முற்று முழுதாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது. ஈரானுடைய அதிபர் மற்றும் சுப்ரீம் லீடர்கள் அதிரடி அறிவிப்பு. ஈரான் காசா மீது மேற்கொண்டு வருகின்ற தாக்குதலை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு சர்வதேசிடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கான காலம் நேரம் முடிவடைந்து விட்டதாக ஈரான் அதிபர் அதிரடியாக அறிவித்துள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தாக்குதல்கள் அமையப்பெற வேண்டும் எனவும், மக்களுக்கான உடனடி அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சென்றைய ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும், மக்களை மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படாது அவர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என விடுக்கப்பட்ட வேண்டுதல்கள் புறந்தள்ளப்பட்டு இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்தும் சரமுறையான தாக்குதலை மக்கள் வாழ்விடங்களை இலக்கு வைத்து நடத்தி வருவதாகவும், ஆனால் அதை தடுத்து நிறுத்த உலகம் தவறிவிட்டதால் இனி நாங்கள் களத்தில் இறங்க போகிறோம் என ஈரானுடைய ஆளும் அதிபர் ரைசும் சுப்ரீம் லீடர் அவர்களும் அறிவித்துள்ளனர். இவர்களில் மிக முக்கியமான சுப்ரீம் லீடர் அவர்களே ஈரானுடைய தூதுக்குழுவின் ஊடாக ஹிஸ்புல்லாவின் மிக முக்கியமான தளபதிகள் சென்று சந்தித்து சென்றுள்ளனர். இவர்களது இந்த சந்திப்பின் பொழுது மிக முக்கியமான தாக்குதல் கட்டளைகள், எதிர்கால திட்டமிடல் தொடர்பாக அறிவுரை வழங்கப்பட்டு ஆசீர்வாதம் வழங்கப்பட்டு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். காசா வழியாக தரை வழியாக இஸ்ரேல் இராணுவம் நுழைகின்ற பொழுது இவர்கள் தமது தாக்குதலை ஆரம்பிப்பார்கள் என்பதாக அந்த கூற்று அமையப்பெற்றுள்ளது. காலம் நேரம் முடிவடைந்து விட்டது. இனி அரபிய தேசம் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டிய நேரம் கனிந்து இருக்கிறது. அதற்கு அமைவாக அரபு நாடுகள் ஒன்றிக்க வேண்டும் என ஈரான் சுப்ரீம் லீடர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த இவரது அபாயகரமான கூற்று இஸ்ரேலுக்கு மிகப்பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுப்ரீம் லீடர் அவர்களே திறந்த வழியில் பகிரங்கமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரும் நெருக்கடியையும் நெருக்குதலையும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் மனத்தியாளங்கள் பதட்டமாக கழிகின்றது. இஸ்ரேல் தரவழி தாக்குதலை தொடர்ந்தால் ஹிஸ்புல்லா உள்ளே நுழைந்து மிக தீவிரமான தாக்குதலை நடத்தக்கூடும் என்பதற்கான முன்னறிவிப்பாக ஈரானின் சுப்ரீம் லீடர் அவர்களின் அறிவிப்பு காணப்படுகிறது. இஸ்ரேல் காசா போர் உக்கிரமடைந்திருக்கின்ற இவ்வேளையில் அமெரிக்காவின் ஜனாதிபதி பைடன் அவர்கள் அவசர பயணம் ஒன்றை மேற்கொண்டு இஸ்ரேல் செல்ல உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. எதிர்வரும் புதன்கிழமை அன்று இவர் திட்டமிட்டபடி தனது பயணத்தை ஆரம்பிப்பார் எனவும், அதற்கு ஏற்றவாறு இவருக்கான முன்னேற்பாட்டு பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா ஜோ பைடன் அவர்கள் செல்லும் பொழுது ராக்கெட் தாக்குதலை நடத்தாமல் இருப்பதற்காக முன் அறிவிப்பாக கமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாக்களுடன் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை அரசு அதிகாரிகள் பேச்சில் ஈடுபட்டுள்ளதான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. இவர் வான்வழி ஊடாக பயணிக்கின்ற பொழுது ஹிஸ்புல்லா அமைப்பினர் சரமறையாக ராக்கெட் தாக்குதலை நடத்தினால் அது அமெரிக்காவின் விமானத்தை முற்றாக அழித்துவிடும். அதனால் இவரது பயணத்தின் பொழுது இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தாமல் இருப்பதற்கு குறிப்பிட்ட சில மனித்தியாளங்கள் ஓய்வாக இருக்கும்படி வேண்டுதல் விடுக்கப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நேரடியாக செல்வதன் ஊடாகவே இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவை அமெரிக்கா அதிபரனால் கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற நிலவரத்தின் அடிப்படையில் இந்த பயணம் திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பலஸ்தீனம் காசா பகுதியில் அமையப்பெற்றுள்ள துருக்கி பலஸ்தீன் ஃப்ரெண்ட்ஷிப் ஹாஸ்பிட்டல் உடனடியாக அடித்து மூடப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது.
எதிர்வரும் 48 மணித்தியாலத்தில் அங்கு சமீபத்தில் உள்ள எரிபொருள் தீர்ந்துவிடும் என்பதனாலும் அதன் பிறகு அந்த மருத்துவமனை முற்றுமுழுதாக இயங்க முடியாத சூழலுக்கு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுவிடும் என்பதால் அந்த மருத்துவமனை எதிர்வரும் நாளன்று அடித்து மூடப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். மின்சாரம், உணவு, குடிநீர் என்பன தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் எரிபொருளை பயன்படுத்தி மின் பிறப்பாக்கிகள் மூலமே அந்த மருத்துவமனைகள் இயங்கி வருகின்றன. இவ்வாறான நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் இந்த மருத்துவமனையை மேலும் செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு நாளில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 71 மேற்பட்ட மக்கள் மரணமாகியும் 100 மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றனர். 1000 மேற்பட்ட சிறுவர்கள் இதுவரை பலியாகியுள்ளனர். கமாஸ் அமைப்பின் நிலைகளை தாக்குவதாக தெரிவித்து அப்பாவி மக்களின் வாழ்விடங்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை நடத்தி வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தமது கருத்துக்களை பதிந்து வருகின்றனர். மேற்குலக நாடுகளின் முக்கிய ஊடகங்கள் வாயிலாக இந்த சம்பவங்கள் நேரலை காட்சிகளாக காண்பிக்கப்படுகின்றன. அந்த காட்சிகளில் மக்கள் சொல்லும் அந்த கருத்துக்கள் அப்பாவி மக்கள் வாழ்விடங்களாக காணப்படுவதை காண முடிகிறது. கமாஸ் அமைப்பினர் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் இஸ்ரேலில் பல வீடுகள் எரிந்து காணப்படுகின்றன. அவ்வாறான அந்த உடைந்து விழுந்த வீட்டு காட்சிகளை பார்க்க விரும்புபவர்கள் கீழ் கமன் பகுதியில் இணைப்பு இணைக்கப்பட்டுள்ளது. அதில் அழுத்தி இஸ்ரேலில் ஏவுகணை தாக்குதலில் உடைக்கப்பட்ட அந்த வீடுகளின் காட்சிகளை பார்க்க விரும்புவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் விரைவாக இணைவோம். நன்றி.